சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். அனன்யகதி கோஹமஸ்மி அத முகுந்த ஏகோ கதிஹி அமுஷ்ய விவிருதிம் தனோமி அனகயாத்ய ரீத்யா ததஹ அநேக சுப சத்குணாதி அதுல வீர ரக்ஷீத் குரோ அனுக்ரஹ பரம்பரா அபிலஷாம்ய வாப்தும் ஸ்திராஹ. இந்த புது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், நான் வேறு போக்கற்றவன், எனக்கு முகுந்தன் ஒருவனே கதி என்கிற இந்த அர்த்தத்தை இன்றைக்கு விவரிக்கப் போகிறேன். அதனாலே முதலிலே நிறைய நற்பண்புகள் பெற்றவரும் இணையற்றவருமான வீர ராகவாச்சாரிய சுவாமியை வணங்குகிறேன். அவருடைய அனுகிரகத்தின் நிலைத்த ஸ்திரமான தொடர்கள் பரம்பரைகள் அவற்றை அடைவதற்கு அபிலஷிக்கிறேன். அனுகிரக பரம்பராக ஸ்திராக அவாப்தும் அபிலஷாமி. இதுவே ஆ என்கிற எழுத்து அடிக்கடி வந்திருக்கிறது. எட்டு பாத அர்த்தங்களும், நாலு பாதத்தை எட்டு பாதார்த்தங்களாக எழுதினால் அந்த எட்டு பாத பதங்களும் ஆ என்கிற எழுத்திலேயே ஆரம்பிக்கிறது. அனன்ய அத அமுஷ்ய அனக அநேக அதுல அனுக்ரஹ அபிலஷாமி அவாப்தும் என்று ஒன்பது பதங்கள் ஆ என்று ஆரம்பிப்பவை. இதனால் வந்த அனுப்ராசமும் அந்த சுவாமியே உகப்பிக்கும். அடுத்து ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். அயமுகனின் அருள்பின் போம் அபாங்கங்கள் அடியேற்கு அமுத மொழி அருளட்டும் என்று இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திர ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு கண்டிலம் கதி உனை அன்றி மற்றொன்றும் என்கிறபடி மும்மணி கோவையிலே நாலாம் பாசுரத்திலே 34 வரி இதன் பத உரை. உனை அன்றி மற்றொன்றும் கதி கண்டிலம் என்று அன்வயித்து, உனை அன்றி உன்னை தவிர மற்றொன்றும் வேறெதுவும் கதி எங்களுக்கு கதியாக கண்டிலம் காணவில்லை நாங்கள் என்று அர்த்தம். இந்த வாக்கியத்திலே அடங்கியுள்ள முக்கிய அர்த்தங்கள் எட்டு. அந்த எட்டு கருத்துகளை இன்றைக்கு விளக்கி கேட்டுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது, பகவான் கதி ஆனவன் என்றது என்பது. இரண்டாவது, அவனை தவிர நமக்கு வேறு யாரும் கதி கிடையாது என்பது. மூன்றாவது, அவன் யார் யாருக்கு கதி என்று கேட்டால்
உலகுக்கு நல்லோர்க்கு எங்களுக்கு கதியானவன் என்பது நாலாவது கருத்து. நாம் அனன்ய கதிகன் வேறுபோக்கற்றவன் என்பது ஐந்தாவது கருத்து. வேதத்திலே வேறு உபாயத்தை காணவில்லை என்பது ஆறாவது. பகவான் சித்தோபாயம் என்பது ஏழாவது. அவன் உபாயமும் பிராப்யமும் ஆன இரண்டும் ஆனவன் என்பது எட்டாவது. கதி என்பது அவனுடைய பெயர்களிலேயே ஒன்று என்பது. இப்பொழுது இந்த எட்டையும் சிறிது விளக்கமாக ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது, பகவான் கதியானவன் என்பது. கதி என்றால் என்ன? போக்கிடம். இது பகவத்கீதையிலே பகவான் தானே கூறிக்கொண்ட உண்மை. கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாசரணம் சுஹ்ருதி என்பது கீதையிலே உள்ள ஸ்லோகம். இதிலே ஆறு அடைமொழிகள் கூறிக்கொள்கிறார் பகவான் தனக்கு. கதிஹி, பர்த்தா, பிரபுஹு, சாட்சி, நிவாச, சரணம், சுஹுர்த் என்று ஆறு. ஆறுக்கும் என்ன அர்த்தங்கள்? அவன் போக்கிடமானவன், தாங்குபவன், ஆழ்பவன், சாட்சியானவன், இருப்பிடமானவன், புகழானவன், நண்பனானவன் என்கிற இந்த ஆறிலே முதலாக சொன்னது கதி என்பது. அந்த இடத்திலே கதி என்ற பதத்துக்கு ஸ்ரீ பாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்திலே என்ன எழுதியிருக்கிறார் அர்த்தம் என்று பார்த்தால், கம்யத இதி கதிஹி தத்ர தத்ர ப்ராப்ய ஸ்தானம் இத்யர்த்தஹ என்று கீதா பாஷ்யம். அவன் ப்ராப்ய ஸ்தானம், போக்கிடம் ஆனவன், அவன் நம்மால் அடையப்பட வேண்டியவன் என்று அர்த்தம். இப்பொழுது கதி என்பதனுடைய அர்த்தத்தையும், அது பகவத்கீதையிலும் கீதா பாஷ்யத்திலும் பகவானை கதியாக சொல்லும் இடத்திலே விளக்கப்பட்டிருப்பதையும் பார்ப்போம். எட்டு விஷயங்களிலே முதலாவது நிறுத்திக்கொண்டு, இரண்டாவது, அவனை தவிர வேறு எவரும் கதி கிடையாது என்கிற விஷயத்தை விளக்கப் போவோம். ந ஜானே கதி மன்யதா என்று எம்பெருமானாருடைய ஸ்ரீரங்க கத்யத்திலே பிரசித்தமான ஒரு ஸ்லோக பாதம். ந ஜானே கதிம் அன்யதா. இது தற்பொழுது மும்மணிக்கோவை வரி இருக்கிறதே, கண்டிலம் கதி உனையன்றி மற்றொன்றும் என்பதற்கு ஈடாக அமைந்த ஸ்லோகம். நஜானே என்றால் கண்டிலம் என்று அர்த்தம். கதி என்கிற பதம் அப்படியே இருக்கிறது. அந்யதா என்றால் உனையன்றி மற்றொன்று என்று அர்த்தம். இதே வரிசை கிரமத்திலே முதலிலே கிரியாபதத்தை சொல்லிவிட்டு பிறகு செய்யப்படு பொருளை சொல்லிவிட்டு பிறகு கிரியா விசேஷணத்தை சொன்னது. இந்த இடத்திலே நஜானே கதிமன்யதா என்கிற சூப்பிக்கு
கத்ய பாஷ்யத்திலே சுவாமி தேசிகன் அருளிய அர்த்த விசேஷம், அந்யதா பூதம் மரஹம் உபாயம் சர்வ சாஸ்திர பராமர்ஷேபி ந பஷ்யாமி. அர்த்தம், உன்னை அன்றி மற்றொரு உபாயத்தை எல்லா சாஸ்திரங்களை அலசினாலும் நான் காணவில்லை. பிறகு அதற்கான காரணத்தை விளக்குகிறார். தேவதாந்தராணாம் சாட்சாத் மோக்ஷப்ரதத்வாபாவாதி மோக்ஷோபாயதயா சோதிதஸ்ய உபாசனஸ்ய மயா துஸ்வாதத்வாத் என்று. இதனுடைய அர்த்தம், மற்ற தேவதைகள் நேரடியாக மோட்சம் தர மாட்டிலர் என்பதாலும், மோட்சத்திற்கு உபாயமாக சொன்ன பக்தி யோகம் என்பதை நான் அனுஷ்டிக்க இயலாதவன் என்பதாலும், முதல் காரணம் மற்றவர்களுடைய அசக்தி, இரண்டாம் காரணம் என்னுடைய அசக்தி. பகவானை தவிர மற்ற தேவதைகளும் அசக்தர்கள், நானும் உபாயானுஷ்டானத்திலே அசக்தன். இந்த அசக்தி நான் காரணமாக பஷ்யாமி கண்டிலம். பதத்துக்கு பதம் ஒப்பிட்டு பார்த்தால் சொத்தா அந்யதா பூதம் உனை என்று மற்றொன்று உபாயம் கதி ந பஷ்யாமி கண்டிலம் சர்வசாஸ்திர பராமரிசு அருமறையின் பொருளாய்ந்தெடுத்துந்தால் என்று இப்படி பார்த்தால், சோத்திர பாஷ்ய வரியானது மும்மணிக்கோவை வரியினுடைய சம்ஸ்கிருத மொழிபெயர்ப்பு போல பதத்துக்கு பதம் கச்சிதமாக இருக்கிறது. ஆகையார் ஸ்தோத்திர பாஷ்யத்திலே அடுத்ததாக சொன்ன வாக்கியம் இந்த மும்மணிக்கோவை வரிக்கு கூறிய விளக்க வரி ஆகிறது. ஏன் வேறு கதி இல்லை என்று கேட்டால், பிற தேவதைகளும் கதியாக வல்லார் அல்லர், பிற மார்க்கங்களிலும் எனக்கு வல்லமை இல்லை என்று இரண்டையும் சொல்லிக் கொள்ள வேண்டுமா? ஏன் சிவனோ பிரமனோ கதி ஆகக்கூடாதோ என்றால், இதோ பெரியாழ்வாரின் பதில். பெரியாழ்வார் திருமொழியிலே, எருத்து கொடி உடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாருமில்லை. எருதுக்கொடிக்காரனான சிவனோ பிரம்மாவோ இந்திரனோ எவரும் பிறவிப்பெணிக்கு மருந்தை அறியவே இல்லை. அறியவே இல்லை என்றால் கொடுக்க முடியுமா? பிணியை தீர்க்க முடியுமா? அவர்கள் எப்படி நமக்கு கதியாக முடியும்? அவர்களும் எனக்கு என்ன பிணி வியாதி இருக்கிறதோ அதே பிணியை உடையவர்களாயிற்றேன். உறவித்தனையின்றி வஸ்தாரனின்ற உம்பருகினான் பிறவி துயர் செகுவீரென்று இறக்கும் பிழையறவே என்று அதிகார சங்கிரகம். ஒத்தார் என நின்றவர்கள் அவர்கள், ஒத்தார் என்றால் சமமானவர்கள், நம்மோடு சமமானவர்கள் அந்த தேவதாந்தரங்கள். ஒரு பிணியாளன் இன்னொரு பிணியாளனுமே சென்று மருத்துவம் எதிர்பார்க்கலாமோ? மேலும் உறவித்தனையின்றி, நமக்கும் அவர்களுக்கும் உறவு இல்லையே, நமக்கும் பகவானுக்கும் தானே நவவித சம்பந்தமும் இருக்கிறது. நமக்கும் அவர்களுக்கும் ஒப்புமை மட்டும் இருக்கிறதே தவிர உறவில்லை. சர்வவித பந்துவான பகவான் நம் பிறவி துயர் நீக்க சமர்த்தனானவன். பிறரோ பந்துவும் இல்லை, சமர்த்தரும் இல்லை.
புறவித்தனையின்றி ஒத்தார் என நின்றவர்கள் அவர்கள். அவர்களிடம் சென்று மன்றாடுவதிலே பயனில்லை. பிச்சைக்காரனிடமே பிச்சை எடுக்கப் போவது தகுமோ? சிறை கைதியிடமே சக கைதிகளிடமே சென்று ஒரு கைதி விடுதலைக்கு கெஞ்சுவது தகுமோ? தகாது. அதனால் புனையன்றி மற்றொன்று கண்டிலம் கதி. இதை சுவாமி தேசிகன் விளக்குவதிலே இரண்டாவது விஷயம், எங்களால் பக்தி யோகம் பண்ண முடியாது என்பது. முடிந்தால் அதை ஒரு கத்தியாக உபாயமாக கொள்ளலாம். அதற்கு வக்கு இல்லாதபடியாலே அந்த சாத்தியோபாய ஸ்தானத்திலே பக்தி யோகம் என்பதன் ஸ்தானத்திலே பகவானையே நிறுத்த வேண்டியிருப்பதால் உனையன்றி மற்றோர் கதி இல்லை எங்களுக்கு. சுவமே போபாய பூதோமே என்றல்லவா சரணாகதி பண்ணுகிறோம். நீயே உபாயம் சரணாகதர்களுக்கு. மற்ற பக்தர்களுக்கு பக்தி என்பது உபாயமாகலாம், ஆனால் பிரபத்தி பண்ணுகிற எங்களுக்கோ உன்னை என்று வேறொரு கதி கிடையாது. உன்னை அன்றி என்பதிலே அன்றி என்ற தமிழ் பதத்துக்கு நேரான சம்ஸ்கிருத பதம் வினா என்பது. இந்த வினா என்ற சம்ஸ்கிருத பதத்துக்கு சட்டென்று குறிக்காத வேறொரு அர்த்தம் பக்ஷியாலே என்பது. வி என்றால் பக்ஷி, வினா என்றால் பக்ஷியாலே. பக்ஷேந்திரன் கருடன் பெருமாளுக்கு வாகனமாகையாலே வினா போகிறவன் பகவான் அவனை வினா கதியில்லை நமக்கு என்று வேடிக்கையாக சொல்லுகிற ஒரு ஸ்லோகத்தினுடைய பாதி இது. வினாச்சரந்தம் விபுமார்த்தபந்தும் வினாகதிலோகயாமஹா என்று. இதில் நாலு தடவை வி வந்தது. வினா விபும் வினா விலோ என்று. அது தவிர வினா என்பதிலே இரட்டை பொருள் அலங்காரமும் வந்தது. மற்றொன்றும் கதி கண்டிலம் என்பதையே வினா கதிமைவ விலோகயாமஹா என்று இங்கே மொழிபெயர்த்திருக்கிற காரணத்தினாலே இவ்விடத்திலே அழகாக பொருந்துகிறது. ஆனால் ஒரு கேள்வி எழலாம், வேறொரு கதியும் இல்லை என்பது எப்படி சரியாகும்? சிலருக்கு தாய் தந்தையர் கதியாகலாம், சிலருக்கு பணமும் பதவியும் கதியாகலாம். ஆனால் எமக்கோ பகவானே உண்மை விட்டால் வேறு கதி கிடையாது. அந்த சிலருக்கும் கூட உண்மையிலே பார்த்தால் அவையெல்லாம் கதி கிடையாது. ஏன் தாய் தந்தை பந்து குரு பவித்யை திரவிடம் இதெல்லாம் என்ன என்றால் ஸ்வமேவ மாதா ச பிதா ஸ்வமேவ ஸ்வமேவ பந்துஷ்ய குரு ஸ்வமேவ ஸ்வமேவ வித்யா திரவிடம் ஸ்வமேவ ஸ்வமேவ சர்வம் மம தேவ தேவ. எங்களுக்கு பிறர் எதை எதையெல்லாம் கதி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர் எல்லாம் நீயேதான். நீயே தாய், நீயே தந்தை, நீயே உறவினன், நீயே ஆச்சாரியன், நீயே கல்வி, நீயே பணம். எனக்கு தேவதேவனே எல்லாமும் நீ ஒருத்தனேதான். இந்த ஸ்லோகத்தில் அடிக்கடி நீ மட்டுமே நீ மட்டுமே என்று. கண்டிலங்கதி உனையன்றி மற்றொன்றும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. இதுவரை கேட்டதனுடைய சுருக்கம் என்னவென்றால் பகவான் கதி, பகவான் மட்டுமே கதி என்பது. இப்போது மூன்றாவது தாத்பரியம், பகவான் யார் யாருக்கு கதி? கண்டிலங்கதி என்பதிலே யாருக்கு என்பதை வெளிப்படையாக சொல்லவில்லை. அதனால் வேறு பிரமாண வசனங்களிலிருந்து
இந்த பதிலை தேட வேண்டியிருக்கிறதே பகவான் யாருக்கு கதி என்ற கேள்விக்கான பதிலை. அப்படி தேடினால் பகவான் முழு உலகுக்கும் கதி என்றும் நல்லவர்களுக்கு கதி என்றும் சரணாகதரான நமக்கு கதி என்றும் மூன்று விடைகள் கிடைக்கின்றன. இந்த மூன்றிலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாக்கியம் இப்பொழுது கேட்போம். முதலிலே ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே மும்மணி கோவைக்கு மூலமாக ஒரு மும்மணி என்று மூன்று இருக்கிறதே, மூன்று ரத்தனங்கள். அந்த மூன்று ரத்தனங்களிலே ஒன்றான ஸ்தோத்திர ரத்தனம்தான் ஆளவந்தார் ஸ்தோத்திரம் என்பது. அதிலே குரு ரசிகதிஷ்டாசி ஜகதாம் என்று ஒரு வரி முடிகிறது. அதனுடைய அர்த்தம், பகவானே நீர் குருவாகிறீர், உலகங்களுக்கு கதி ஆகிறீர் என்பது. அதனால் கண்டிலம் கதி உன்னை அன்றி மற்றொன்றும் என்ற விடத்திலே உலகத்துக்கெல்லாம் கதியான உன்னை தவிர மற்றொன்று நாங்கள் கண்டிலம். இன்னொரு விதம் அன்வயித்தால் உலகத்துக்கெல்லாம் கதியாக நீ ஒருவனே இருக்கிறாய், உன்னையன்றி மற்றொன்று நாங்கள் பார்த்ததில்லை என்று அர்த்தமாகிறது. இதுவரை பகவான் கதி என்பதை பார்த்தோம், பகவான் மட்டும் கதி என்பதை பார்த்தோம். யாருக்கு கதி என்று கேட்ட பொழுது உலகங்களுக்கு நீ ஒருவனே கதி என்பதையும் பார்த்தோம். நிதியினை பவளத்தூணை நெறிமையால் நினைஜவல்லார் கதியினை என்று திருக்குறுந்தாண்டக வரிப்படி பார்த்தால் பகவான் நெறிமையால் நினைஜவல்லார்க்கு கதியாக இருக்கிறான். அதாவது யோகிகளுக்கு, முறைப்படி தியானம் பண்ணுபவர்களுக்கு கதியானவன் என்று தெரிகிறது. இன்னொரு வசனத்திலே ஆர்த்தத்ராணபராயணஸ்வ பகவான் நாராயணோ மே கதிஹி என்ற பிரசித்த ஸ்லோகப்படி பார்த்தால் திரௌபதி முதலிய சரணாகதர்கள் போல ஆர்த்தி கொண்ட எனக்கு கதி பகவான் பொருந்துகிறது. இவ்வாறாக உலகுக்கு கதி, யோகிகளுக்கு கதி, நல்லவர்களுக்கு கதி, சரணமடைந்த ஆர்த்தர்களான எங்களுக்கு கதி என்ற எல்லா அர்த்தங்களையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த மூன்று நாலு அர்த்தங்களிலே இரண்டை ஒரு சேர சேர்த்து பேசுகிறார் திருமங்கை ஆழ்வார். அவருடைய பாசுரம் இதோ, கதியேலில்லை நின்னருளல்லதனக்கு நிதியே திருநீர்மலை நித்தில தொத்தே பதியே பரவி தொழும் தண்டர் தனக்கு கதியே உன்னை கண்டு கொண்டும் உயிந்தொழிந்தேனே. முதல் பாதியிலே உன் அருளன்றி எனக்கு வேறு கதி இல்லை என்கிறார். பின்பாதியிலே நீ தொண்டர்களுக்கு கதியானவன் என்கிறார். இதுவரை பகவான் கதி என்றும் பகவான் ஒருவனே கதி என்றும் பகவான் நமக்கும் பலர்க்கும் கதி என்றும் மூன்று தாத்பரியங்களை கேட்டோம். நாலாவது கருத்திலே பகவானின் திருகுணம் என்ன என்பதை கூறும் கோணத்தை மாற்றி
இது நம்முடைய நிலைமையை சொல்ல வந்த வரி என்று அர்த்தம் சொல்ல போகிறோம். கண்டிலம் கதி என்றால் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நாதியற்றவர்கள், வேறு கதி இல்லாதவர்கள், வேறு போக்கிடம் இல்லாதவர்கள், அநாதைகள். அதை சொல்ல வந்த வரி இது. இந்த கருத்தை ஆழ்வார்கள் ஆணித்தரமாக தெளிவாக விளக்குகிறார்கள். அனன்ய கதிகர், வேறு கதி இல்லாதவர் என்பதை. புகழொன்றில்லாவடியேன் என்னும் திருவாய்மொழி இந்த அனன்ய கதிகதையை, வேறு கதி இல்லாத நிலையை விளக்குவதற்கென்றே முழு கதிகம் இருக்கிறது குலசேகர பெருமாளின் திருமொழியிலே. திருவித்துவ கோட்டுப்பதிகம் தரு துயரம் தடாயேர் என்று ஆரம்பித்து அதிலே வேறு கதி காணாமை என்பதை பல திருஷ்டாந்தங்கள் மூலம் விளக்குகிறார். அதிலே ஒன்றே ஒன்றை மட்டும் இப்போது கேட்டோம். எங்கும் போய் கரை காணாது எரி கடல் வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனே. மாப்பறவை ஒரு பெரிய பறவை, தெரியா தனமாக கப்பலிலே அமர்ந்திருந்த போது கப்பல் கிளம்பி கடலில் நெடுதூரம் சென்று விட்டது. அப்போது விழித்து பார்த்த பறவை தான் வாழ்கிற மரக்கிளைக்கோ தன் உறவினர்களின் பக்கலுக்கோ போக விரும்பியது. அதனால் அந்த கப்பலில் இருந்து கிளம்பி பறந்து அலைந்தது. ஆனால் நாலா பக்கத்திலும் எங்கேயும் கரையே தென்படவில்லை. எந்த திக்கிலே பறக்க வேண்டும் என்பது கூட தெரியவில்லை. பறக்காமல் எங்காவது போய் உட்கார வேண்டும் என்றால் அந்த கப்பலை தவிர வேறு இடமே கிடைக்கவில்லை. அது கப்பலை தவிர கண்டிலங்கதி மற்றொன்று என்று கருதி கப்பலையே வந்தடையும். எத்திசையுமுழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் கப்பலிலே வந்து விழுந்தது. அதுவே அனன்ய கதிகரான நமக்கு சரியான திருஷ்டாந்தம். வேறு போக்கிடமே இல்லை நமக்கு. கப்பல் போல பகவான் திரும்பி திரும்பி அவனிடம் வருவது தவிர வேறு வழி இல்லை. அதே பதிகத்தில் இன்னும் ஓரிரு வரிகளை வாசித்து கேட்போம். எங்கு போய் உய்கேன் முன் இணையடியே அடையலல்லால். அதே பாசுரத்திலே, இந்த பதிகத்து வேறு பாசுரத்திலே, நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே. இன்னொரு பாசுரத்திலே, உன் புக்கிலன்று சீரல்லால் புக்கிலந்தான் புண்ணியனே. வேறு கதி இல்லாதவன் நான் என்பதை இப்படி பல வாராக சொல்லி பாசுரம் இடுகிறார் இந்த ஆழ்வார், குலசேகர ஆழ்வார். மறுபடியும் மும்மணிகளிலே ஒன்றான ஸ்தோத்திர ரத்னத்துக்கே வந்தால் அங்கே இரண்டு இடங்களிலே இந்த அனன்ய கதி தன்மை, கதியற்ற தன்மை பேசப்படுகிறது. ஒன்று, அகதிம் சரணாகதம் ஹரே என்ற இடத்திலே அகதிம் என்ற வார்த்தையாலே. இன்னொன்று, அகிஞ்சனோ நன்ய கதி சரண்ய என்ற இடத்திலே அனன்ய கதி என்ற வார்த்தையாலே. இதற்கு பாஷ்யம் விட்ட சுவாமி தேசிகன், சரண்யாந்தர பிராப்தியாந்தர ரஹிதா என்று எழுதினார். மற்றொரு கதி காணவில்லை என்றால் வேறு சரண்யனும் இல்லை, வேறு பிராப்தியமும் இல்லை என்றார். இது சரணாகதி பண்ணுவதற்கே கூட குறிப்பாகும்.
மும்மணி கோவையிலே தேசிக நாயகிக்கு தெய்வ நாயகனிடம் ஏற்பட்டிருக்கிற காதல் சரணாகதி என்னும் ஆத்ம விவாகத்துக்கான காதலானபடியாலே அதற்குறுப்பாக அனந்யகதித்வம் என்பது இருப்பதாலே கண்டிலங்கதி உனை அன்றி மற்றொன்றும் என்கிறார். இதுவரை இந்த மும்மணிக்கோவை வரியிலே நாலு தாத்பரியங்களை கேட்டோம். நீயே கதி என்று ஒன்று, வேறு கதி இல்லாதபடி நீ மட்டுமே கதியானவன் என்பது இரண்டாவது, நீ உலகுக்கும் யோகிக்கும் நல்லோர்க்கும் எமக்கும் கதி என்று மூன்றாவது, நாங்கள் சரணாகதிக்கு தேவையான வேறு கதியின்மை என்ற பண்பை பெற்றவர்கள் என்பது நான்காவது. இனி நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் எட்டு கருத்துகளிலே ஐந்தாவது என்னவென்றால், அருமறையின் பொருளாய்ந்தெடுக்குங்கால் கண்டிலம் கதியுனை அன்றி மற்றொன்றும் என்பதாலே சொன்னது வேதத்திலே வேறு உபாயத்தை பார்க்கவில்லை என்பது. வேதம் இங்கே எங்கே வந்தது இந்த வரியிலே என்று கேட்டால், இந்த பாசுரத்திலே மழையில் எழுந்தாய் என்று ஆரம்பிக்கிற இந்த பாசுரத்திலே எத்தனையோ வரிகளுக்கு முன்னர் பாசுரத்திலே மொத்தம் 36 வரிகள் இருக்கின்றனவே, அவற்றில் பல வரிகளுக்கு முன்னர் அருமறையின் பொருளாய்ந்தெடுக்குங்கால் என்று ஒரு வரி வந்தது. அது பின்புள்ள எல்லா வரிகளிலும் அன்வயம் பெற்றது. அருமறையின் பொருள் ஆய்ந்தெடுக்குங்கால் என்ற வரிக்கு பின்னர் சொன்ன கருத்துகள் எல்லாம் அந்த அருமறையின் பொருளாக அமைந்த கருத்துகள். கடைசியாக இந்த வரியிலும் வேத பொருளை ஆராயும் போது தெரிகிறது வேறு கதி நமக்கு கிடையாது என்பதை. அருமறையின் பொருள் ஐந்தெடுக்குங்கால் கண்டிலந்ததி என்று மற்றொன்றும் என்று கூப்பிடுவதாலே புரிகிறது. அப்படி வேதம் சொல்லுகிறதா என்ன வேறு கதி கிடையாது என்பதை என்றால், வேதம் விளக்குகிறது அவனை அடைய அவனே சங்கல்பித்தால்தான் உண்டு என்று. அடுத்ததாக ஆறாவது உள்கிடக்கை. கூடமான அபிப்பிராயம் இங்கே என்னவென்றால், பகவான் சித்தோபாயம் என்பது சித்த உபாயம் தான். அது பற்றி சுவாமி தேசிகனுடைய காரிகை, சமஸ்த புருஷார் சீமத்தூர்வசித்தீமான்பதிக்கு சித்தோபாயம் என்று ஏன் பெயர் ஏற்பட்டது என்றால், அவன் சித்தனாகவும் உபாயமாகவும் இருப்பதாலே. சித்தன் என்றால் ஏற்கனவே இருப்பவர், உபாயம் என்றால் எல்லா புருஷார்த்தங்களையும் பெற்றுத் தருகிற அருளாளன். இவன் சித்தோபாயம் என்ற கருத்து கதி என்ற பதத்திலே எப்படி கிடைக்கும் என்று கேட்டால், கதி என்ற பதத்துக்கே உபாயம் அல்லது வழி என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. இது நம்முடைய ஏழாவது தாத்பரியத்துக்கு பீஜமாகிறது, வித்தாகிறது. இதுவரை பார்த்த கருத்துகளை விளக்கும் போது நாம் கதி என்பதற்கு இரண்டு வெவ்வேறு அர்த்தங்களை கொண்டிருக்கிறோம். போய் சேரும் இடம் பிராபியம் போக்கிடம் என்று ஒன்று,
வழி உபாயம் என்று இரண்டாவது. மும்மணி கோவையின் எல்லா வியாக்கியானங்களிலுமே இந்த வரியிலே கதி என்பதற்கு இந்த இரண்டு அர்த்தங்களையும் ஏற்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். கதி என்றால் போக்கிடம், கதி என்றால் வழி. அதில் ஒரு வியாக்கியானம் இவ்விரண்டுமாக பகவான் இருப்பதை சேர்த்து அவனே பிராப்தியமாகவும் பிராபகனாகவும் இருக்கிறான் என்பதை இங்கு அர்த்தமாக கொள்ள வேண்டும் என்கிறது. இது ஏழாவதாக சொல்ல வருகிற கருத்து. கதி என்ற பதத்துக்கு இந்த ரெண்டு அர்த்தங்களும் ஒரே வினையடியிலிருந்து கிடைக்கிற விதத்தையும் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். கம்யதே இதி கதிஹி, எவன் அடையப்படுகிறானோ அவன் கதி. நிதியதே இதி நிதிஹி, எது புதைக்கப்படுகிறதோ அது நிதி. விதியதே இதி விதிஹி, எது விதிக்கப்படுகிறதோ அது விதி. என்பனவெல்லாம் போலே எது சென்றடையப்படுகிறதோ அது கதி. பகவான் பரமகதி என்றால் அவன் பரம பிராப்தியன், நம்முடைய பயணத்துக்கு இறுதி இடமானவன் என்று அர்த்தம். அவனை அடைவதற்காகத்தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கதி என்ற பதத்தினுடைய இன்னொரு அர்த்தம் வழி என்று. கம்யதே அனேனா இதி கதிஹி என்று வியுற்பத்தி. எதன் மூலமாக நாம் அடைகிறோமோ அது கதி. இது எப்படி என்றால், எதன் மூலமாக நாம் அறிகிறோமோ அது புத்தி, எதன் மூலமாக நாம் தரிக்கிறோமோ அது திருதி. அதெல்லாம் போல எதன் மூலமாக நாம் போகிறோமோ அது கதி, பாதை என்று பொருள். பெருமாள் தன்னை அடைவதற்கு தானே வழியாக இருப்பதாலே அவர் இரண்டு அர்த்தத்திலும் கதி. பிராப்தியனாகவும் பிராபகனாகவும் அவன் ஒருவனே இருக்கிறான் என்பது விசித்திரமான விஷயம். தன்னை அடைவதற்கு தானே வழியாகிறான், உபாயமும் அவனே, உபேயமும் அவனே. இந்த இரட்டை நிலை ஒரு முக்கிய கருத்தாக இருப்பதாலே நிறைய பிரமாண வசனங்களை இங்கே அனுசந்திக்க பிரார்த்தம். அதிலே ஒன்று, ஸ்வப்ரஹத்தே ஸ்வயமேவ சாதனதயா ஜோகுஷ்யமாணஹ ஸ்ருதௌ என்பது. ஸ்வப்ராப்தேஹே, தன்னை அடைவதற்கு ஸ்வயமேவ தானே சாதனதயா சாதனம் என்கிற வகையிலே ஸ்ருதௌ வேதத்திலே ஜோகுஷ்யமான உத்கோஷிக்கப்படுகிறவன் பகவான் என்கிறது இந்த ரகசிய த்ரைசார வரி. இன்னொன்று, திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்கிற தேசிக கிரந்தத்திலே தேவ ஸ்ரீமான் ஸ்வசித்தே கரணமிதி வதம் ஏகமர்த்தம் சஹஸ். ஸ்ரீயஸ்பதியான தேவன்தான் தான் சித்திப்பதற்கு உபகரணமாகிறான் என்ற ஒரு அர்த்தத்தை திருவாய்மொழி ஆயிரத்திலே சொல்லுகிறார். இன்னும் ஒன்று, ஸ்வப்ரஹத்தே ஸ்வதனஞ்ச ஸ்வஜமிதிஹி பரம் பிரம்மதத்ராபிசிந்த்யம். தன்னை அடைவதற்கு சாதனம் தானாகவே இருக்கிறான் என்றல்லவா பரம்பொருளானது சொல்லிற்று. இதையும் அங்கே நினைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது மும்மணி கோவை பாசரத்திலே அதிக விதமாக ஒட்டுவது ஏனென்றால் அதில் ஜோகுஷ்யமான ஸ்ருதௌ என்று சொல்லியிருப்பதை
இங்கே காட்டும் துணிந்து தூமரையே என்று சொல்லி முடிக்கப் போகிறார். பகவானே அடையும் இடமாகவும் அடையும் வழியாகவும் இருக்கிறான் என்பது வேதம் நிச்சயித்த கருத்தம். இந்த கருத்து திருவாய்மொழியின் 1000 பாசுரங்களுக்கும் மைய கருத்தாக வடித்தெடுத்த ஒன்று என்று தெரிவிப்பதாலே இந்த 2 வசனம் இங்கு அவசியமாகவும் முக்கியமாகவும் ஆகிறது. வேதாந்தத்திலும் இது இருப்பதை உபனிஷத்தையும் காட்டி மூதலிப்பதற்கு காரணத்தாலே 3 முக்கியமாகிறது. காரணம் என்னவென்றால், கதி என்பதற்கு 2 அர்த்தங்களையும் ஏற்றி உபாயமே உபேயமான விந்தையை, உபேயமே உபாயமான விந்தையை அனுசந்திக்க வேண்டும் என்பது. கடைசியாக 8 விஷயம், கதி என்பது பெருமாளுக்கு திருநாமங்களையே தரும் அளவுக்கு முக்கியமான பதம் என்பது. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே சஹிஷ்ணு கதி சத்தமஹ என்ற வரியிலே கதி சத்தமஹ என்று ஒரு திருநாமம் சொன்னாரே, அதற்கு உயர்ந்த கதி, கதிகளுக்குள்ளே உயர்ந்தவர், வேறு கதி இது போல கிடையாது என்றபடிக்கு உயர்ந்தவர் என்பது. அதே விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே வேறொரு இடத்திலே சத்கதி சத்கிருதி சத்தா என்ற வரியிலே சத்கதி என்ற திருநாமத்திலே நல்லோர்க்கு கதி என்று அவனுக்கு பெயராக இடப்பட்டிருக்கிறது. மேலும் ஸ்ரீனிவாசாங்கதி என்றும் என்றும் இருக்கிற இடங்களிலே சதாங்கதி என்று ஒரு திருநாமப்படும். இதே அர்த்தம். இப்படி 4-5 திருநாமங்கள் மூலம் வலியுறுத்தப்பட்ட கருத்து அவன் கதியானவன் என்பது. வேறு கதி இல்லாதபடி ஒரே கதியானவன் என்ற இந்த கருத்து முக்கியமாக இருப்பதாலே 4 காலக்ஷேப கிரந்தங்களிலும் இது இடம்பெற்றிருக்கிறது. ஸ்ரீபாஷ்யத்திலே இது இருப்பதை ஏற்கனவே அதிகரண சாராவளி ஸ்லோகம் மூலம் காட்டினோம். பகவத்கீதையிலேயும் மாமேவயே பிரபத்யந்தே மாயா மேதாம் சரந்தீதே என்கிற ஸ்லோகத்திலே கிருஷ்ணர் என்ன சொல்லுகிறார், என்னை மட்டுமே எவர் ஆசிரயிக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே மாயையை தாண்ட முடியும் என்று ஆணித்தரமாக பேசுகிறார். தேவ என்பதை 2 இடத்திலே அன்வைத்துக் கொள்கிறார். அவருடைய பங்கி கீதா பாஷ்யத்து பங்கி, ஏ சரணம் பிரபத்யந்தே தே மாயா உத்ஸ்ருஜந்தி, மாயாம் உத்ஸ்ருஜ்ய மாமேவ உபாசதே இத்யர்த்தஹ என்பது. பகவானை பற்றி கொண்டால் மாயையை கடக்கலாம் தாண்டலாம், மாயையை கடந்தபின் பகவானை அனுபவிக்கலாம் என்று 2 சொன்னதாலே வழியும் அவனே பயனும் அவனே என்று சொல்லதாயிற்று. 2 அர்த்தங்களிலும் அவனே கதி, தேவகாரத்தாலே வேறொரு கதி கிடையாது என்ற தாத்பரியம் நிர்ணயிக்கப்படுகிறது. ரகசிய திரைசாரத்திலே முகுந்தனடி பூண்டன்றி மற்றோர் புகழொன்றிலயனின்றனரே என்ற அதிகார சங்கிரக பாடல், வேறொரு சரண்யமும் உபாயமும் இல்லை என்று கொண்டு நின்றார்கள், அந்த வேண்டும் பெரும்பயன் வீடென்றறிந்து,
மீண்டும் குருகியும் நிற்கும் நிலையுடைய. இப்படியாக சகஸ்திரேசாரத்திலும் கீதா பாஷ்யத்திலும் ஸ்ரீ பாஷ்யத்திலும் இருக்கிறது இந்த கருத்து. கண்டிலம் கதிகுனை அன்றி மற்றொன்றும் என்ற கருத்து பகவத் விஷயத்திலோ முழு திருவாய் மொழிக்கும் இதுதான் சாரம் என்று ஏற்கனவே கேட்டோம். என்று ஆச்சாரிய அவதாரத்திலே கூட பகவானுடைய இந்த குணம், அதாவது ஒரே கதியான விரைமை தொடர்கிறது. கதி என்பதற்கு பயன் என்றும் ஒரு அர்த்தம். பயன் என்றால் பலம், பிரயோஜனம். சரணாகதி கத்தியத்திலே ஸ்வத்கதிஹி என்பதற்கு ஸ்வதேக பிரயோஜனஹ என்று பாஷ்யம் இருக்கிறது. உன்னை தவிர வேறொரு பயனையும் நாங்கள் காணவில்லை என்று இந்த வரிக்கு அர்த்தமாகும். நாங்கள் ஏகாந்திகள், நாங்கள் பரமைகாந்திகள், உன்னை மட்டுமே கதியாக கொண்டவர்கள் என்று தாத்பரியம் இதற்கு. உன்னால் அல்ல அல்யவராலும் ஒன்றும் குறைவேண்டேன் என்று ஆழ்வார் காட்டிய நெறியிலே வேறு வழிகளை நாங்கள் ஆதரிப்பதில்லை. சாதனமும் நற்பயனும் யானே ஆவன் என்று ஏக சப்தார்த்தம் அமைந்தது. சாதனமும் நல்ல பிரயோஜனமும் நீயே நானே என்று கிருஷ்ணன் சொல்லிக் கொள்கிறான். நீயே சாதனம், நீயே பிரயோஜனம் என்று நாம் சொல்லுகிறோம். உனையன்றி வேறொரு கதி கிடையாது என்று தீர்மானமாக இருக்கிறோம். இந்த தீர்மானம் சம்ஸ்கிருதத்திலே அத்யவசாயம் என்று பெயர். இது சரணாகதிக்கு மிக அவசியம். சரணாகதி என்பதே இதன் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. அனன்யசாத்யே ஸ்வாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் தே கோபாயதாயாஜ்ஞா ப்ரபத்தி ஷரணாகதி என்றொரு ஸ்லோகம் இதை காட்டுகிறது. அனன்ய சாத்யே என்று பரத முனி பிரணீத லட்சண வாக்கியத்தின்படி வேண்டிய பலனை வேறொருவனாலே முடித்து கொடுக்க முடியாத போது மகாவிஸ்வாசத்தை விட அதை முன்னிட்டு கொண்டு சமர்த்தனான ஒருவனை நீயே உபாயமாக இருந்து ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டுவதுதான் பிரபத்தி என்று பொதுவான இலக்கணம் கூறினார் அந்த பரத முனி. அடுத்த வசனம் அஹிர் புத்திய சம்ஹிதை என்கிற பாஞ்சராத்திர சம்ஹிதையிலே இருப்பது நீயே உபாயம் என்று ஆரம்பிக்கிறது. இதுல நீயே என்ற ஏவகாரம் இருக்கிறதே ஏகாரம். உனையன்றி மற்றொரு கதி கண்டிலம் என்ற இந்த கருத்தை அடக்கியது. பல இடங்களிலே இதே போல பிரணவ மந்திரம் இருக்கிறதே, ஆ ஊ மா சேர்ந்த மந்திரம். அதிலே ஊ என்கிற எழுத்துக்கு அவதாரணம் என்று அர்த்தம். அதாவது அகார வாக்கியனான எம்பெருமானுக்கு மட்டுமே சேஷபூதன் தெய்வன் ஊ என்பதற்கு மட்டுமே என்ற, ஆகையாலே அவனுக்கு கதியாக வேறு எதுவும் அமையாது. சேஷத்துவம் வேறு, அனன்யகதித்துவம் வேறு கிடையாதா என்று கேட்டால் ஏ வியாக்கியானம் பகவ
உபதேச பாரதந்திரியாத்யவசாயம் சரண்யாந்தர வைமுக்கியத்துக்கு நிபந்தனம். இது தேசிக சூக்கிய ரகசிய திரைபாரத்திலே இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானமாக அமைந்தது. பகவத் ஏக பாரதந்திரிய அத்தியவசாயம் இருக்கிறதே, பகவான் ஒருவனே நமக்கு புகழ் என்கிற தீர்மானம், அது ஞானாந்தர வைமுக்கியத்துக்கு நிபந்தனம், சரண்யாந்தர வைமுக்கியத்துக்கு நிபந்தனம். பகவானை தவிர வேறொருவனை சரண்யனாக ஏற்றுக்கொள்ளாத நிலைக்கு, அவனுக்கு அதற்கு விமுக்தனாக நிலைக்கு நிபந்தனம் காரணமாகிறது. இந்த உகாரார்த்த அறிவானது கண்டிலங்கதி உனை அன்றி என்ற நிலையை ஏற்படுத்துகிறது என்று இதனுடைய. இதிலே அனன்ய கதித்வம் என்ற நம்முடைய பண்பை இந்த வரியிலே பார்த்தோம். கண்டிலம் கதி உனை அன்றி மற்றொன்றும் என்று நாங்கள் அனன்ய கதிகர்கள், எங்களுக்கு இந்த உன்னை தவிர வேறு கதி கிடையாது. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எழுத வந்த தேசிகன் வாரத்திலே அனன்யகதித்வமாவது பிரயோஜனாந்தரவை முக்கியம் சரண்யாந்தரவை முக்கியம் ஆகவுமாம் என்று எழுதி வைத்திருக்கிறார். ரகசிய திரைசாரத்திலே பிரபத்தி யோக்கிய அதிகாரத்திலே இருக்கிறது இந்த வரி. வேறு கதி இல்லை என்ற வார்த்தைக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்லலாம் என்கிறார். ஒன்று, வேறு பயன் நாடவில்லை என்பது. இன்னொன்று, வேறு புகழை தேடவில்லை என்பது. இந்த இரண்டும் அர்த்தமானங்க. பாரதந்திரிய அத்தியவசாயம் சரண்யாந்தர வைமுக்கியத்து, அதே போல விசேஷித்த அதிகாரம் சரணாகதிக்கு, ஆசிம்சன்யம் என்பதும் அனன்யகதித்வம் என்பதும். விசேஷித்த என்று சொல்வானேன் என்றால் பக்தி யோகத்திற்கு இது இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வேண்டாம். ஆனால் பிரபத்திக்கு தகுதியை அளிப்பதே இந்த எண்ணம் தான். கண்டிலம் கதி உனை அன்றி மற்றொன்றும் என்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கு மட்டுமே பிரபத்திக்கான தகுதி ஏற்படுகிறது. ஆசிங்கன்யம் அனன்யகதித்வம் என்று இரண்டு வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே பிரபத்தி யோக்கியதையாக. இதிலே ஆசிங்கன்யம் என்பது உபாயாந்த சாமர்த்திய அபாவம், வேறு பண்ணுவதற்கு வல்லமை இல்லாமை. அனந்தகதித்தம் என்பது வேறு பயனையும் நாடாமல் வேறு புகழையும் நாடாமல் ஒரே கதியாக இருந்து விடுவது. இந்த இரண்டுமே வேண்டும் சரணாகதி. இதுவரை கண்டிலங்கதி உனை அன்றி மற்றொன்றும் என்ற வரியினுடைய பாவார்த்தங்களை, ஏழெட்டு உள் கிடக்கைகளை கேட்டோம். இதிலே பகவத் குணங்களும் இருக்கின்றன, நமது குணங்களும் இருக்கின்றன, இருசாராரின் குணங்களும் சேர்ந்து பிரதிபலிக்கின்றன என்று பார்ப்போம். அடுத்த வாரம் பல்வகை நின்ற நின்படி அனைத்தும் என்ற வரியை அனுபவிக்க போகிறோம். சீரார் தூக்குள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்